அருமையன் தோயா வாடா போயா
மூணு பேரும் ஒரே பைக்லதான் திருக்கோளூர் இருந்து கிளம்பணும். ஆமா, ஒன்னாதான் வந்தோம். காலையில ஒன்னாதான் சம்பளம் வாங்க போறோம். ஆமா, ஏன் கொண்டாட்டி நீ போ, உன் கொண்டாட்டி பாண்டிச்சேரி பக்கம் போகணும், அங்க போனதான் கல்லு கிடைக்கும். தண்ணி கல்லு பழங்கல்லு சரி பைத்திய மாட்டேங்குது. உனக்கு 14 வருஷம் நடக்குது.
Thank you.
காரணம் என்ன? அது கேக்குறியா? இந்திய தினத்தில் என் தாய் தந்தையை காண வேண்டும். அதனால நீ நானும் ஒன்றாக சேர்ந்து போனால் அந்த நேரத்துல எந்த நேரத்துல எது கேட்டாலும் குடுக்கக்கூடிய மந்திரி நீ தான். அதனால நாலு பிடி சோறு திம்பியா ஒரு நாளைக்கு அவருடைய மந்திரி ரெண்டு பேர் கண்மணி கவசம் அப்பனா நீ என் தந்தையே போதி பாதத்திற்கு உன் மகனாகிய கம்சன் அரசு செங்கோல் பதவி பட்டம் முத்திர மோதிரம் இனிமேல் உனக்கு தகாது. மந்திரி நீ கொஞ்ச நேரம்
எனக்கு இப்பதான் முடி சுட்டு வைக்கணும். ஊர் மக்கள் எல்லாம் இப்பவும் யோசனாவும் என்ன யோசனாங்க, கமசன் என்றால் கல்லு கவி போடுகிறது. ஊர் மக்கள் எல்லாம் ஒருமிக்கா சேர்ந்து கமசனுக்கு முடி பறிக்கலாம் என்று ஒருமிக்க மனதோடு சொன்னால் அப்போதே நான் தருகிறேன். ஊர் மக்கள் சொன்னா நீ எனக்கு முடி சுட்டி வைப்பேன். அப்ப ஊர் மக்கள் சொல்லிதான் என்ன நீ பேசியா? மந்திரி எப்படி இருக்குது? அந்த உக்ராச்சான மூட்டி இந்த கம்சனுடைய கேள்வி கால ஆரம்பம் நாட்டாரங்களும் வந்து கேப்பாங்க. நீ எடுத்து மூட்டை மூட்டையா குடுப்ப என்ன சொல்லுவது போன உனக்கான எங்க அப்பா வந்து இப்ப எங்க அம்மா எங்க இருக்குதான்னு கேட்டா. நீ போட்டு அங்க போட்டு போட்டு நீ போட்டு போன என்கிட்ட ஒண்ணு போக முடியா? எங்களுக்கு நீ எனக்கு தாய் இல்ல நான் மலடியா போயிருக்கேன்.
உங்க இருவருக்கும் போட்டு கை வழங்கு, மார் வழங்கு. இவங்க இருவருக்கும் போட்டு பாதாள சிறையில் அடைச்சு வைங்க. அது பண்ற தங்கச்சிகளுக்கு திருமணம் செய்து வச்சியா அப்படின்னு மக்களுக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் நாரதர் சொன்னத உண்மை. ஆமா, அந்த தங்கைகள் இருக்காங்களா தேவையில்லை.